காலாண்டுக்கு ஒரு முறையோ அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையோ ஒரு பெரிய வருமானத்தை பெற முடியும் என்பதே எனது கருத்தாகும்.
அதற்கு உகந்த காணொளிகள் இங்கே என்னால் வெளியிடப்பட்டுள்ளன. உதாரணமாக 27வது காணொளியில் சேர் செலெக்ஷன் டிப்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் என்ற காணொளியை பாருங்கள். அதே போன்று 28வது காணொளியாகிய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் மெதட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் என்ற காணொளியை பாருங்கள். இவையும் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் காணப்படுகின்றன. அதை பயன்படுத்தி அந்த காணொளிகளை பாருங்கள். அதனை பயன்படுத்தி நீங்கள் வியாபார முறைகளை மாற்றுவதன் மூலம் அங்கே உங்களுக்கு தகுந்தவாறு பங்குகளை கொள்வனவு செய்து விற்பனை செய்து ஓரளவு லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். மாதாந்த வருமானம் 50,000 ரூபாய் பெறுவதற்கு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பது கருத்தல்ல. 50,000 ரூபாய் வருமானம் பெறுவதற்கு 50,000 ரூபாய் முதலீடு செய்தே 50,000 ரூபாயை பெறக்கூடிய வழிகளும் உள்ளன. சிலவேளை 500,000 ரூபாய் அதாவது 500,000 ரூபாய் முதலீடு செய்தும் 25,000 ரூபாய் வருமானம் பெறாத இடங்களும் காணப்படுகின்றன. எனவே அங்கே முதலீடின் தொகை முக்கியமல்ல, நமக்கு இருக்கிற அதிர்ஷ்டம், நாங்கள் கொள்வனவு செய்கின்ற நேரம் என்பனதான் அங்கே தங்கியுள்ளது. இதனை நீண்ட காலத்துக்கு பங்கு சந்தையை அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் அடுத்த கேள்வியில் இங்கே செல்வோமாக இருந்தால், இது ஒரு வித்தியாசமான கேள்வி. டே ட்ரேடிங்குக்கு ஒரு பங்கினை வாங்கினோமே ஆனால் அதனை எத்தனை நாட்களுக்குள் விற்க வேண்டும்? அவ்வாறு விற்காமல் போனால் எமது முதலீட்டுக்கு என்னவாகும் என்பது இந்த கேள்வியாகும். இங்கே டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் பங்குகளை வாங்கி தரித்திருப்பு காலத்தை பொறுத்ததாகவே ட்ரேடிங் மெதட் மாற்றப்படுகின்றதே ஒழிய, நாங்கள் மனதுக்கு நினைத்துக்கொண்டு டே ட்ரேடிங்காக வாங்கிவிட்டோம், இதனை இன்றே வித்துவிட வேண்டும் அல்லது நாளைக்கு வித்துவிட வேண்டும் அல்லது நாளை மறுதினம் வித்துவிட வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இல்லை. காசுக்கு பங்குகளை நாங்கள் வாங்கினால் எத்தனை நாட்களுக்கும் அங்கே வைத்திருக்கக்கூடிய வசதி உள்ளது. இங்கே உதாரணமாக 10 ரூபாவுக்கு ஒரு பங்கினை வாங்குகின்றோம் என்று வைத்துக் கொண்டால், அந்த பங்கு காலையில் 10 ரூபாவுக்கு வாங்குகின்றோம், மாலையில் 12 ரூபாவுக்கு செல்லும், அப்பொழுது விற்று இலாபத்தை பெறலாம், அதாவது டே ட்ரேடிங் மூலம் 2 ரூபாய் லாபத்தை பெறலாம் என்று நோக்கில் வாங்குகின்றோம். ஆனால் அன்று அந்த பங்கு அவ்வாறு வளர்ச்சியடையாது போகின்றது, நாங்கள் விற்காமல் தரித்திருக்கின்றோம். அடுத்த நாளும் அவ்வாறு விலை செல்லவில்லை, விற்காமல் வைத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட அந்த பங்கு அவ்வாறு விலை ஏறவில்லை, அதனால் விற்காமல் வைத்திருக்கின்றோம். இவ்வாறு ஒரு மாதம் என்ன, ஓராண்டு என்ன, பல ஆண்டு என்ன, எவ்வளவு காலமும் நாங்கள் பங்கினை காசுக்கு வாங்கினோமாக இருந்தால் வைத்திருக்கக்கூடிய வசதி அங்கு உள்ளது. டே ட்ரேடிங்காக என்று எழுதி அங்கு ஒன்றும் வாங்கப்படுவதில்லை. நாங்கள் ஒரு பங்கினை வாங்கி அது நாங்கள் வைத்திருக்கின்ற காலத்தை பொறுத்தே அதற்கு பெயர் சூட்டப்படுகின்றது. அவ்வாறுதான் இந்த வியாபாரம் நடைபெறுகின்றது. இவை தொடர்பாகவும் என்னால் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் மெதட் என்ற ஒரு காணொளி 28வது காணொளியாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன் லிங்கும் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் காணப்படுகின்றது. அழுத்தி அதனை விரும்பியவர்கள் பார்த்து கொள்ளலாம். இன்னொரு கேள்வி, இந்தியாவில் இருந்து பங்கு வியாபாரத்தில் ஈடுபட முடியுமா? இந்தியாவில் இருந்து மாத்திரமல்ல, உலக நாடுகள் எந்த நாடுகளில் இருந்தும் இலங்கை பங்கு சந்தையில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதற்குரிய காணொளியும் என்னால் 29வது காணொளியாக வெளியிடப்பட்டுள்ளது. ஹவு டு இன்வெஸ்ட் ஃபோரினர்ஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட், இதுதான் அந்த காணொளியின் பெயராகும். இதன் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் காணப்படுகின்றது. இங்கே பலர் வெளிநாடுகளிலிருந்து முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்தும் கூட பலர் மூல முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கே என்னால் கூறப்பட்டுள்ள அனைத்து காணொளிகளும் இந்த சேனலில் சேர் மார்க்கெட் என்ற பிளேலிஸ்டில் காணப்படுகின்றன. 1 தொடக்கம் 19 வரையில் இங்கே என்னால் சேர் மார்க்கெட் தொடர்பாக இந்த காணொளியுடன் சேர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றினையும் பார்த்து கொள்ளலாம் என்று கூறி, இவ்வாறு தொடர்ந்து இந்த காணொளிகளின் கீழே கொமெண்ட் வடிவில் நீங்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அந்த கொமெண்ட் வடிவிலேயே பதில் அளிக்க முடியாத விடயங்களுக்காக இவ்வாறு காணொளிகளை தொடர்ந்து தருவதாக எண்ணியிருக்கின்றேன். இந்த காணொளியை இறுதி வரை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல்கள் கிடைத்திருந்தால் லைக் செய்து கொள்வதுடன் இது யாருக்கு பயனுள்ளதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கொமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி, மீண்டும் மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.